பிரைஸ் த லார்ட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடேனிட்ட நாமத்தினாலே உங்கள் யாவரையும் நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் பெருகுவதாக. இந்த நாளுக்குரிய வேத வசனத்தை வாசிப்போம். அது ரோமர் 8 அதன் 6 வசனத்தை நான் வாசிக்கலாம். மாம்ச சிந்தை மரணம், ஆவியின் சிந்தையோ ஜீவனும் சமாதானமுமாம். என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, நாம் தொடர்ச்சியாக பாவம் செய்யக்கூடாது, பாவத்தினாலே நமக்கு மரணம் வருகிறது என்று சொல்லி நாம் தியானித்து கொண்டு வருகிறோம். நம்முடைய வாய்களினாலே பாவம் செய்யக்கூடாது, கண்களினாலே பாவம் செய்யக்கூடாது என்று சொல்லி தியானித்தோம். இந்த நாளிலே ஆவியானவர் நம்மோடு பேசுகிற ஒரு காரியம், உங்கள் சிந்தையினாலே நீங்கள் பாவம் செய்யக்கூடாது, உங்கள் சிந்தை சரியாக இருக்க வேண்டும். உங்கள் சிந்தையில் நீங்கள் யோசிக்கிற காரியம் சரியாக இருந்தால் உங்களுக்கு மரணம் வராது என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. வேதத்தில் பார்க்கிறோம், உங்கள் சிந்தை சரியாக இருக்கணும். மாம்ச சிந்தை மரணம். அநேக நேரம் நாம் சிந்திக்கிற ஒவ்வொரு காரியங்களும் மாம்சமாய் சிந்திப்பது. யோசேப்புடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் யோசேப்பை அநேக தரிசனங்களை தந்து வாழ்க்கையில உயர்த்தி கொண்டு வருகிற காலங்களிலே, அவனுடைய வாழ்க்கையில சொல்லப்பட்ட வாக்குத்தத்தங்கள் நிறைவேற அநேக தடைகள் வந்தாலும், அவனுடைய ஆரம்ப கட்டத்திலே நாம் பார்க்கும் பொழுது வேதம் சொல்லுகிறது, தன் தகப்பனுக்கு பிரியமாய் இருந்த யோசேப்பு அன்னமார்கள் செய்கிற ஒவ்வொரு தவறுகளையும் தன் தகப்பனிடத்திலே சொல்லி வருவான் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அவர்கள் எல்லாருக்கும் ஒரு பெரிய பொறாம வருது பாருங்க, அத மாம்ச சிந்தை பொறாம வந்துருது. எப்ப பார்த்தாலும் என்ன, அப்பா யோசேப்பிய நேசிக்கிறாரு, அவனுக்கு மாத்திரம் பல வர்ண அங்கேயே தைத்து தராரு, அவனை மாத்திரம் ரொம்ப அன்பா நடத்துறாரு, எந்த சாப்பாடு சாப்பிட்டாலும் அவனுக்கு ஸ்பெஷலா தராரு அப்படின்னு சொல்லி, எப்ப அவன் சிந்தையில இப்படிப்பட்டதான ஒரு காரியங்களை அப்படின்னா பாவ சிந்தையாய் மாறுகிறதோ, சிந்திக்கிற நினைவு எல்லாம் தவறாய் மாறுகிறதோ, வசனம் சொல்லுகிறது, உடனே யோசேப்பை கொலை செய்ய வகை தேடினார்கள். அவனை குழியில தள்ளிட்டு போறாங்க, குழியில போட்டுட்டு அவனுங்க பாட்டு போயிடுறானுங்க. அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு அவனை விற்று போடுகிறார்கள். என் அன்பு கர்த்தர் பிள்ளைகளே, இது ஏன் நடக்குது அப்படின்னு சொன்னா, இந்த மாம்ச சிந்தை. எப்போ ஒரு மனுஷன் சிந்தனையில பாவம் வருதோ, செய்கிற ஒவ்வொரு காரியங்களும் தப்பு தப்பா யோசிப்பான். யாராவது அழிச்சிடலாமா, இவங்க மாத்திரம் ஏன் இப்படி பெருசா இருக்கிறாங்க, இவங்க மாத்திரம் ஏன் வீடு கட்டுறாங்க, இவங்க மாத்திரம் எப்படி பணம் வருது, இவங்களுக்கு மாத்திரம் பேங்க்ல எப்படி லோன் வருது, இவங்க மாத்திரம் எப்படி நகையெல்லாம் வாங்குறாங்க, இவங்களுக்கு மாத்திரம் எப்படி கல்யாணம்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லி மற்றவர்களை குறித்து பேசி 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 நம்ம சிந்திச்சுக்கிட்டே இருப்போம். ஏன் நடக்குது, ஏன் நடக்குது, அவங்களுக்கு ஏன் நடக்குது, இவங்களுக்கு ஏன் நடக்குது. என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்கள் இப்படி சிந்திக்கும் பொழுது உங்கள் சிந்தனையிலே பாவம் பெருகி கொண்டிருக்கிறது. சில பேர் பேசும்போது தெரிஞ்சிடும் இவங்க பயங்கரமான பொறாமையில் இருக்கிறாங்க. எப்போ உங்கள் சிந்தை சரியில்லையோ அது உங்கள் வாயில் வந்துடும். உங்கள் சிந்தை சரியாக இருந்தால் யார் எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, கர்த்தர் என்னை நடத்துவார், அவர் என்னை ஆசீர்வதிப்பார். ஏதோ அவர் என்னை இப்போ ஆசீர்வதிக்க மாட்டேன்னு இருக்கிறாரோ, ஆனால் தேவ சித்தத்துக்கு நான் ஒப்பு கொடுக்குறேன், நிச்சயம் நான் உயர்த்துவார். இது சரியான சிந்தனை. ஆனால் தவறான சிந்தனை வரும் பொழுது, இவர்களை அழிச்சிடலாமா, இவங்களுக்கிட்ட போய் சண்டை போட்டுடலாமா, இவங்க எப்படி இப்படி செய்ய முடியும் அப்படின்னு சொல்லி தவறான சிந்தனைகள் யோசேப்பின் அன்னமார்களை போல வந்துடும். எப்போ தவறான சிந்தனை உங்கள் இருதயத்துக்குள்ளேயோ உங்கள் சிந்தைக்குள்ளாக வருகிறதோ, அப்பொழுதே நீங்கள் கொலை செய்ய உங்களை பிசாசு தூண்டி தவறான காரியங்களை செய்ய வைத்து விடுவான். அந்த நேரத்தில் நீங்கள் யோசிக்க முடியாது, ஏன்னா சிந்தையெல்லாம் பாவம் வந்துருச்சுன்னா தவறான காரியத்தை யோசிப்போம். அப்புறம் செஞ்சு முடிச்சுட்ட பிறகு, ஐயோ நான் போய் இதை பண்ணிட்டேனே, நான் போய் இதை செஞ்சிட்டேன்னு சொல்லி வருத்தப்படும். அப்போ உங்கள் சிந்தை எந்த அளவுக்கு பரிசுத்தமாக இருக்கணும், உங்கள் சிந்தையை பரிசுத்தமாக வைத்துக்கொள்ளுங்க. இன்னைக்கு ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவரே என் சிந்தையில் பரிசுத்தத்தை தாங்க, நான் சிந்திக்கணும், சரியானதை சிந்திக்கணும், மற்ற தவறான காரியங்கள், மற்ற கடன் காரியங்கள், பிரச்சனைகள், போராட்டங்கள் இதெல்லாம் நாங்கள் சிந்திக்கக்கூடாது. மாம்ச சிந்தனை வந்துடக்கூடாது, ஆவியின் சிந்தனை மாத்திரம்தான் வரும். நாங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில ஜெபிக்கணும், அந்த சிந்தனை எங்களுக்கு வேணும். காலையில் எழுந்து நாங்கள் ஜெபிக்கணும், அந்த சிந்தனை கொடுங்க, நாங்கள் இன்னும் ஆவிக்குரிய வாழ்க்கையில வளரணும். அப்படிப்பட்ட சிந்தையை தாங்க ஆண்டவர் நீங்கள் கேட்பீங்கன்னு சொன்னால் கர்த்தர் நிச்சயமாய் உங்களுக்கு தர வல்லவர். ஹல்லேலூயா. நாம் ஜெபிப்போமா. பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல வேலைக்காக ஜெபிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த நாள் அருமையான இந்த காலை வேளையில் உன் பிள்ளைகளை பார்க்கும்படி தேவன் செய்த கிருபைகளுக்காக நன்றி. இந்த நாளில் கர்த்தர் எங்களோடு பேசியிருக்கிறீர், மாம்ச சிந்தனை மரணம்,
ஆண்டவரே, தொடர்ச்சியாக நாங்கள் பாவம் செய்யக்கூடாது, பாவத்தினாலே மரணம் வரும், வாயினாலும் கண்களினாலும் இந்த நாளிலே சிந்தனையினால் நாங்கள் பாவம் செய்யக்கூடாது என்று சொல்லி கற்றுக்கொண்டோம். எப்பொழுது சிந்தனையால் நாங்கள் பாவம் செய்கிறோமோ அப்பொழுதே எங்களை ஆண்டவரே மற்றவர்களை அழிக்கக்கூடிய காரியங்களாக எங்கள் சிந்தையில் வந்துடும். எங்களை மன்னிச்சிருங்க, இனி எங்கள் சிந்தையில் சரியானதை மாத்திரம் ஆவிக்குரிய காரியங்களை சிந்திக்க தேவன் கிருபை தருவீரா. உம்முடைய வல்லமையான கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். பெரிய காரியங்களை செய்யுங்க. மீட்பர் இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஒரு ஆசீர்வதிப்பார். ஆமேன்.